உனக்கான ஒரு குரு, ஒரு உன்னதமான குரு உனக்கு கிடைப்பார். இப்பொழுது எனக்கு வந்து 12 வருடம் முடிந்து 13 வருடம் எனக்கு தொடங்குகிறது. இந்த நேரத்தில் ஐயாவுடைய வாக்கு, ஐயா புதுவுடைமூர்த்தி ஐயா மகாகுரு அவர் திருப்பாதம் தொட்டு வணங்குகிறேன். அப்போது நான் பார்த்து கொண்ட இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருந்தேன். ஐயாவுடைய அந்த யூடியூப் சேனலில் அவர் பேசிக்கொண்டிருந்த ஒவ்வொரு வீடியோவும் நான் பார்த்தேன். மிக எளிமையாக கற்றுக்கொள்ளலாம். அச்சய லக்கண பத்ததி, வளரும் லக்கணம் அப்படி என்று எனக்கு பேசிக்கொண்டிருந்தார். அதை பார்த்ததும் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அதை பார்த்து ஒரு 5வது நாள் நான் அந்த ஃபோன் நம்பரில் தொடர்பு கொண்டு ஐயா மூலயமாக நான் வந்து பார்த்து வீடியோவை பார்த்து வந்தேன் என்று தமிழ் அழைக்கும் மேடம் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். கிளாஸ் இது மாதிரி நான் கத்துக்கலாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். எனக்கு படிப்பறிவு இல்லை, நான் கற்றுக்க முடியுமா? உங்களால் கற்றுக்க முடியும், நீங்கள் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி சேர்ந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு சேர்ந்துக்கிறதுக்கு கிளாஸில் சேர்ந்துக்கிறதுக்கு பணமும் பார்த்தீங்கன்னா கையில் இல்லை. சரி, 1 மாதம் இருக்குது, சரி அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தேன். நாள் நெருங்கி வந்துருச்சு. நெருங்கி வந்தோடனே நான் என்ன சொன்னேன், தமிழ் மேடம் என்கிட்ட பணம் இல்லை, நான் அடுத்த கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஐயா கிட்ட பேசிட்டு உடனே என்ன சொன்னாங்கன்னா, பணம் ஒரு முக்கியம் இல்லை, நீங்கள் சேர்ந்துக்கங்க, அப்புறம் கூட கொடுத்துக்கலாம், அதை பத்தி பணத்தை பற்றி நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு மிகவும் சந்தோஷம் ஆயிடுச்சு. மறுநாளே கொஞ்சம் 2000 ரூபா பணம் ஏற்பாடு செய்து நான் போட்டுட்டு கிளாஸில் ஜாயின் பண்ணிட்டேன். கிளாஸ்லேயும் சேர்ந்துட்டேன். அப்புறம் அது சேர்ந்து ஒரு கிளாஸாக போயிட்டே இருந்தது. ஆனால் எனக்கு எதுவுமே புரியல. புரியாதுல ஒரு கட்டத்தில் சாந்தி தேவி மேடமுக்கும் மெசேஜ் அனுப்பிச்சு பேசினேன். பவானி முத்துக்குமார் மேடம் அவங்க குருக்குட்டி அவங்ககிட்ட பேசினேன். அப்புறம் என்ன பண்ணுறது, எனக்கு என்ன கேட்குறது, யாரை கேட்குறது, யார் மூலயமா நம்ம ஐயாவை பார்த்து வந்தோமே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு குரூப்பில் மெசேஜ் போட்டேன். போட்டுட்டு நான் கவனம் போட்டுட்டேன், நான் எந்த கவனம் இல்லாமல். அப்போ ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஐயா ஃபோன் பண்ணி ஐயா வந்து வேற குரலில் பேசுகிற மாதிரி பொறுமையாக பேசினாங்க. கிளாஸில் நீங்கள் சேர்ந்துருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஐயா தான் பேசுறதுன்னு எனக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிச்சு. ஐயா நீங்கள் தான் பேசுகிறீங்க, வணக்கம் ஐயா, உங்களுக்கு திருப்பாந்து விட்டு வணங்குறேன், வணக்கம் ஐயா அப்படின்னு சொன்னேன். சரியா, எங்கேருந்து பேசுகிற, என்னையா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாங்க ஐயா. ஐயா கிட்ட பேசினேன். அதுக்கப்புறம் ஐயா தான் வந்து பவானி முத்துக்குமார் குருநாதர் நம்பரையும் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவங்க நம்பரையும் உமாதங்கர் அவங்க குருநாதர் அவங்க நம்பரையும் கொடுத்து நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்க ஐயா, உங்களுக்கு தேவையானதை அவங்க சொல்லுவாங்க, கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஐயா அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயான்னு சொல்லி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பக்குள்ள நீங்கள் பொறுமையாக கவனிங்க, கொஞ்சம் நிதானமாக கவனிங்க அப்படின்னு வந்து உமா வெங்கட் குருநாதர் அவங்க சொன்னாங்க. அதுமாரி சாந்தி ராஜேஷ்குமார் மேடம் அவங்களும் சொன்னாங்க. அதன்படி கவனிச்சுக்கிட்டே வந்தேன். எனக்கு வந்து இந்த ஜோதிடத்தில் இந்த ராசி கூட எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. இந்த கட்டங்களை பற்றியும் எனக்கு சுத்தமாக தெரியாது, நட்சத்திரங்களை பற்றியும் எதுவுமே தெரியாது. ஆனால் நடத்தின குருமாதர்கள் ஒரு முறைக்கு நிறைய முறை சந்தேகத்தை தீர்க்குற மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் சொன்னாங்க. அதில் நான் ரொம்பவும் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டே இருக்கிறேன். ராசி கட்டங்கள், 12 ராசி, 27 நட்சத்திரம், 108 பாதங்கள். இப்போ வந்து ஒவ்வொரு இடமும் தொடர்புகளுக்குள்ள அதுக்கான விளைவுகள் என்ன ஆகுது, நன்மை தீமை என்ன, எந்த இடம் பாதிப்பு உண்டாகுது, பலனை எப்படி எடுக்கணும் அப்படின்றத நிறைய விஷயங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அனைத்து குருமாரின் திருப்பாதம் தொட்டு நான் வணங்குறேன். என் ஆயுள் உள்ள வரை என் ஆத்மா அவங்களுக்கு நன்றி கடன்பட்டு இருக்குது. ஐயாவுக்கும் திருப்பாதம் தொட்டு வணங்குறேன், அவருக்கும் நன்றி கடன்பட்டு இருக்குது.